வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயகத்தை காப்பாற்ற பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் ஒன்று திரள வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை புளியந்தோப்பில் கலைஞர் நூற்றாண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அப்பா என்று அழைக்கட்டுமா தலைவரே என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதிய புத்தகம் வெளியிடப்பட்டது. தொடர்ந்து விழாவில் சிறப்புரையாற்றிய மு க ஸ்டாலின், எல்லாருக்கும் எல்லாம் என்பதே திராவிடத்தின் உள்ளடக்கம் என்றும், எல்லாருக்கும் எல்லாம் வாய்த்துவிடக் கூடாது என நினைப்பவர்கள்தான் திராவிட மாடலை எதிர்ப்பதாகவும் தெரிவித்தார். ஜனநாயக போர்க்களத்தில் பிரிவினைகளால் பாஜக வெல்ல பார்க்கும் என்றும், அதற்கு இரையாக கூடாது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரித்தார். மதவாத பாசிசவாத எதேச்சதிகார பாஜக வீழ்த்துவதற்கு ஜனநாயக சக்திகள் அனைத்தும் அகில இந்தியா முழுமைக்கும் ஒன்று சேர வேண்டுமே தவிர தேவையற்ற முரண்பாடுகளுக்கு முக்கியத்துவம் தந்துவிடக் கூடாது. பிரிவினைகளால் பாஜக வெல்ல பார்க்கும். சாதியால் மதத்தால் பிரிவினையை விதைக்கு வந்த கட்சி அரசியல் கட்சி முரண்பாடுகள் மூலமாக வெல்ல பார்க்கும். அதற்கு அகில இந்திய தலைவர்கள், மாநில கட்சி தலைவர்கள், மாநிலங்களில் முதலமைச்சர்கள் யாரும் இரையாகிவிடக் கூடாது. ஒற்றுமை, சகோதரத்துவம், மதசார்பின்மை ஆகியவற்றின் மீது நம்பிக்கை வைத்துள்ள மக்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை நம்புவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை புளியந்தோப்பில் கலைஞர் நூற்றாண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயகத்தை காப்பாற்ற உறுதியெடுப்பதே கலைஞருக்கு செலுத்தும் உண்மையான மரியாதையாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் நமக்காக அல்ல, நாட்டிற்காக, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக நடைபெற இருக்கக்கூடிய தேர்தல் என்பதை மனதிலே வைத்து இந்த விழாவில் உறுதியெடுப்போம், சபதம் ஏற்போம். அதுதான் நம்முடைய முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய உண்மையான மரியாதையாக இருக்கும். பாஜகவுக்கு எதிரான கட்சிகளை ஒன்றிணைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அகில இந்தியாவிலும் தந்தை பெரியார் அவர்களுடைய வழியிலே எப்படி கலைஞர் அவர்கள் ஒரு ஐக்கிய முற்போக்கு கூட்டணியை அன்றைக்கு உருவாக்கினார்களோ அதே போல இன்றைக்கும் தமிழ்நாட்டைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். இந்த மண்தான் வழிகாட்டும் என்று நினைக்கிறார்கள். அதை செய்வதற்கு முதல்வருடைய கரத்தை பலப்படுத்துவோம். மத்தியிலே மோடி ஆட்சி முடிவுக்கு வந்தது. அவர்கள் கட்டியிருக்கிற சனாதன அடையாளமாக இருக்கிற சனாதன நாடாளுமன்றம் என்பது இன்றைக்கு மாற்று நாடாளுமன்றமாக அமைக்கிற அப்படிப்பட்ட காரியத்தை நாம் நிறைவேற்றுவோம். பல வெளிநாட்டு முதலாளிகளை எல்லாம் சந்தித்து பேசி தமிழகத்திற்கு முதலீடை ஈர்ப்பதற்கான, தொழில் தொடங்குவதற்கான ஒரு நல்ல முயற்சியை மேற்கொண்ட முதலமைச்சர்களை பாராட்டுவதற்கு பதிலாக இங்கே இருக்கிற ஆளுநர், மாளிகையில் வீற்றிருக்கிற ஆளுநர் வேறு விதமாக பேசுகிறார். அவர் ஏன் இப்படி பேசுகிறார், அவருக்கு வெயில் காலமாக இருக்கிற காரணத்தினால் அப்படி பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. இப்படியே தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் விரட்டி அடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் கொள்கைகளை கட்டி காப்பாற்றவும், அவருடைய கனவை நனவாக்கவும் அவருக்கு எத்தகைய ஆற்றல் இருந்ததோ அதை போலவே பன்மடங்கு ஆற்றல் பெற்ற ஒரு மாபெரும் ஆளுமையாக அண்ணன் தளபதி அவர்களை பார்க்கிறோம். நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த முயற்சிகளுக்கு என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் தாக்கல் செய்த மேல்முறையீடு வழக்குகள் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லும் எனவும், பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை விதிக்க முடியாது எனவும் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி கடந்த மார்ச் 28 உத்தரவு பிறப்பித்தார். இதனை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் மற்றும் ஜேசிடி பிரபாகர் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்த மேல்முறையீட்டு வழக்குகளில் நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் முகமது சஃபீக் அடங்கிய அமர்வு முன்பு அனைத்து தரப்பினரின் இறுதி வாதங்கள் ஏப்ரல் 20 நடைபெற்று வருகின்றன. 3வது நாள் விசாரணையின் போது எந்த நிகழ்ச்சி நிரலும் இல்லாமல் சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்து ஓபிஎஸ் உள்ளிட்ட 4 பேரையும் கட்சியிலிருந்து நீக்கியதாக வாதம் முன்வைக்கப்பட்டது.
பொதுச் செயலாளர் நடவடிக்கைகள் பொதுக்குழுவின் ஒப்புதலுக்கு உட்பட்டது என்ற விதி உள்ளதாகவும், எம்ஜிஆர் ஜெயலலிதா காலங்களிலும் இதே விதிதான் பின்பற்றப்பட்டது என்றும் அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் வாதங்கள் நிறைவடைய வாய்ப்பில்லாததால் வழக்கை June 8 ஒத்திவைப்பதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுக்குழு மற்றும் பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. அரிசி கொங்கன் யானை பத்திரமாக உள்ளதாக வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை கூடுதல் செயலாளர் சுப்ரியா சாஹூ வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டு எல்லைக்குள் வந்த கேரளாவின் அரிசி கொம்பன் யானை கம்பம் வனப்பகுதியில் சுற்றி திரிந்தது. ஏறத்தாழ ஒரு வார கால போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் அரிசி கொம்பனை பத்திரமாக பிடித்து களக்காடு முண்டந்துறை வனப்பகுதியில் உள்ள முத்துக்குழி வயல் அருகே விட்டனர். இந்நிலையில் அரிசி கொம்பன் யானை பத்திரமாக உள்ளதாக வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை கூடுதல் செயலாளர் சுப்ரியா சாஹூ வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அரிசி கொம்பன் யானை நீர்நிலை ஒன்றின் அருகில் புல்லை தண்ணீரில் கழுவி சுத்தம் செய்து ஆனந்தமாக சாப்பிடும் காட்சி பதிவாகியுள்ளது. தனது புதிய வாழ்விடத்தில் அரிசி கொம்பனின் வாழ்க்கை அமைதியும் மகிழ்ச்சியுடனும் இருப்பதை காண முடிகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் வரும் 23 பீகார் தலைநகர் பாட்னாவில் கூடுகிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு எதிர்க்கட்சிகளை ஓரணியில் திரட்டும் முயற்சியில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஈடுபட்டு வருகிறார். இதற்காக வரும் 23 பீகார் தலைநகர் பாட்னாவில் எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என ஐக்கிய ஜனதா தள கட்சி தெரிவித்துள்ளது. இதில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அக்கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ், சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே, ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன், தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா, மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, தீபங்கர் பட்டாச்சாரியா உள்ளிட்டோர் பங்கேற்பது உறுதியாகியுள்ளது. 2024 தேர்தலில் பாஜகவை வீழ்த்த வியூகங்கள் வகுத்து வரும் எதிர்க்கட்சிகள் அதன் ஒரு பகுதியாக பாட்னாவில் கூடி ஆலோசனை நடத்த உள்ளன. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் தூண்டுதலின் பேரில் கோவையில் ஹோட்டல் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து அக்கட்சியினர் பொருட்களை திருடி சென்றதாக ஹோட்டல் உரிமையாளர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் பழைய சோறு .com என்ற பெயரில் உணவகம் நடத்தி வருபவர் அண்ணாதுரை. இவர் பாஜக மாநில நிர்வாகியாக பொறுப்பு வகித்து வந்த நிலையில் கடந்த 21 கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்நிலையில் அண்ணாதுரைக்கு சொந்தமான உணவகத்தின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் அங்கிருந்த பொருட்களை திருடிச் சென்றதாக கூறப்படுகிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் மாவட்ட தலைவர் பாலாஜி உத்தம ராமசாமி ஆகியோரின் தூண்டுதலின் பேரிலேயே அக்கட்சியினர் மற்றும் குண்டர்கள் இந்த திருட்டில் ஈடுபட்டதாக அண்ணாதுரை குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணாமலை மூலமா சந்திச்சு அண்ணாமலை சார்ந்து மாவட்ட தலைவர் உத்தம ராமசாமி உத்தரவின் பேரில் அவங்க மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து என்னுடைய அலுவலகத்தை 23 காலையில் 8 அலுவலகத்தெல்லாம் உடைச்சி பூட்டை உடைச்சி பணம் பொருட்கள் எல்லாம் அள்ளி சென்று விட்டார்கள். இது சம்பந்தமாக நான் பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போது தான் எங்களுக்கே தெரியும். அதை நம்ம ஆல்ரெடி சிசிடிவி வச்சுருந்தோம். அந்த சிசிடிவியுடைய ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது சம்மந்தமாக கேள்விப்பட்டு நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்திருந்தேன். கோயம்புத்தூர் வந்து பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க அண்ணாமலை மாவட்ட தலைவர் தான் காரணம் என்று தெரிய வந்தது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் மாவட்ட தலைவர் பாலாஜி உத்தம ராமசாமி பின்னணியில் அந்த கட்சியினர் ஹோட்டல் செயல்பட்ட இடத்தில் பாஜக கொடியை நட்டு வைத்திருப்பதாகவும் பாஜக முன்னாள் நிர்வாகியான ஹோட்டல் உரிமையாளர் அண்ணாதுரை குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் அவர்கள் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை, பாலாஜி உத்தம ராமசாமி உட்பட பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளதாக அண்ணாதுரை கூறியுள்ளார். சென்னை பன்னாட்டு புத்தக காட்சி January 16 தொடங்கும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்துள்ளார்.
சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், பன்னாட்டு புத்தக காட்சி ஜனவரி 16ஆம் தேதி தொடங்கி தொடர்ந்து 3 நாட்கள் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறும் என கூறினார். இந்த புத்தக காட்சியில் இடம்பெறும் வகையில் தமிழ் நூல்களை பிற மொழிகளில் மொழிபெயர்க்க 3 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர் 2024 வந்து 16ஆம் தேதி 17ஆம் தேதி 18ஆம் தேதி என்று 3 நாட்கள் சென்னை ட்ரேட் சென்டரில் வந்து நடத்துவதற்கு நாம் வந்து இன்றைக்கு ஜனவரி மாதம் 3 நாட்கள் நடத்துவதற்கு நாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு பதில் அளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ், 2013ஆம் ஆண்டு முதலே இந்த நிலை உள்ளதாகவும் படிப்படியாக சரி செய்யப்படும் என்றும் கூறினார். சென்னையில் ஒரு வாரத்திற்கு பிறகு வெயிலின் தாக்கம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக குறைந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் சற்று மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகும் வெயிலின் கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்தது. இதனால் பள்ளிகள் திறப்பு தேதியை பள்ளிக் கல்வித்துறை மீண்டும் தள்ளி வைத்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் நேற்று 15 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருத்தணி மற்றும் கரூர் பரமத்தியில் தலா 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், பாளையங்கோட்டை, திருச்சி, வேலூரில் தலா 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது. இதனிடையே ஒரு வாரத்துக்கு பிறகு சென்னையில் வெயிலின் தாக்கம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக குறைந்துள்ளது. நுங்கம்பாக்கத்தில் 100 டிகிரியும், மீனம்பாக்கத்தில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பம் பதிவாகியுள்ளது. இதனால் சென்னை வாசிகள் சற்று மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னையில் நடைபெற்று வரும் மெட்ரோ பணிகள் அனைத்தும் 2027ஆம் ஆண்டு நிறைவு பெறும் என மெட்ரோ ரயில் திட்ட மேலாண்மை இயக்குநர் சித்தி தெரிவித்துள்ளார். 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் 63,246 கோடி ரூபாய் மதிப்பில் 3 வழித்தடங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி மாதவரத்திலிருந்து சிறுசேரி சிப்காட் வரை, கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி வரை, மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரை என 3 வழித்தடங்களில் பணிகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் மாதவரம் பால் பண்ணை முதல் வேணுகோபால் நகர் வரை சுரங்கம் தோண்டும் பணி முடிவடைந்தது. இதை மெட்ரோ ரயில் திட்ட மேலாண்மை இயக்குநர் சித்திக், திட்ட இயக்குநர் அர்ஜுன் மற்றும் மெட்ரோ ஊழியர்கள் கொண்டாடினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சித்திக், தற்போது 6 இடங்களில் மொத்தம் 23 சுரங்கம் தோண்டும் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். 2ஆம் கட்ட திட்டம் முடிவடைந்து வரும் 2025ஆம் ஆண்டு சேவை தொடங்கும் என்றார். 2025 இறுதியில் வந்து இந்த பணிகள் வந்து சிவில் ஒர்க் வந்து அடுத்த வருஷமே முடிஞ்சிடும். 2027 ஆரம்பத்தில் வந்து எல்லா எலிவேட்டரும் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி நிலையில் இருக்குது. இதனிடையே குழுவாக பயணச்சீட்டு பெறும் முறையை இந்தியாவில் முதல் முறையாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் சாத்தியமாக்கியுள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாக இணை மேலாளர் விஜயவரதன் கூறினார். புலித்தலை அருகே காளியம்மன் கோவில் திருவிழாவில் பட்டியல் இன சமூக இளைஞரை கோவிலுக்குள் அனுமதிக்காததால் கோவிலை அதிகாரிகள் தற்காலிகமாக பூட்டினர். கரூர் மாவட்டம் புலித்தலை அருகே வீரணம்பட்டியில் காளியம்மன் கோயில் திருவிழாவில் பட்டியலின சமூக இளைஞரை கோயிலுக்குள் அனுமதிக்காததால் ஏற்பட்ட பிரச்சினையை தொடர்ந்து கோயிலை அதிகாரிகள் தற்காலிகமாக இழுத்து பூட்டினர். இப்பிரச்சினையை சுமூகமாக பேசி தீர்த்துக் கொள்ளலாம் எனவும், அதுவரை கோயிலை தற்காலிகமாக பூட்டுவதாகவும் கூறி அதிகாரிகள் பூட்டு போட்டனர். அப்போது குறிப்பிட்ட சமூகத்தினர் கோயிலை பூட்டக்கூடாது என்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல தங்களை கோயிலுக்குள் அனுமதிக்க கோரி பட்டியலின மக்களும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே புறவழி சாலை அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 27 வார்டுகள் கொண்ட அறந்தாங்கி நகராட்சியில் போக்குவரத்து அதிகரித்துள்ள நிலையில் புறவழிச்சாலை அமைப்பதற்காக அறந்தாங்கி சுற்றியுள்ள பள்ளத்தி வயல், கூத்தாடி வயல், வைர வயல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கு அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அனைத்து ஊர்களில் உள்ள விவசாயிகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து முழுக்க முழுக்க விவசாய நிலத்திலே இது வந்து அந்த ரோடு வந்து எடுக்கப்படுது. கிட்டத்தட்ட 30 மீட்டர் எடுக்கப்படும் போது ஒவ்வொருத்தருக்கும் 1 ஏக்கர், 2 ஏக்கர், 3 ஏக்கர்னும் வீடுகளும் நிறைய வீடுகள் பாதிக்கப்படுகிறது. அதனால் மாற்றுப்பாதையில் எடுப்பதற்கு அரசாங்கம் வழிவகுத்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றும்படி கேட்டுக்கொள். சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் உரிய முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. மயிலாடுதுறை அருகே உழவு தொழிலே முதன்மையானது என்று உணர்ந்த விவசாயி ஒருவர் தனது பேர குழந்தைகளுக்கு உழவு தொழிலை கற்றுத்தருவது கிராம மக்களிடையே கவனத்தை ஈர்த்துள்ளது.
மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேட்டை அடுத்த வில்லியநல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி சாந்தி. இவரது மகளான சுகந்தி திருமணமாகி கணவர் கோவிந்தசாமியுடன் வெளியூரில் வசித்து வருகிறார். இவர்களுக்கு 13 வயதில் குகன், 9 வயது சுஜி ஆகிய 2 குழந்தைகள் உள்ளனர். கோடை விடுமுறைக்காக சொந்த கிராமத்துக்கு வந்த சுகந்தியின் 2 குழந்தைகளும் செல்போனிலேயே பொழுதை கழிப்பதை கண்ட சாந்தி பேர குழந்தைகளுக்கு உழவு தொழிலை கற்றுக் கொடுத்தார். பேர குழந்தைகளுக்கு மூதாட்டி உழவு தொழில் கற்றுக் கொடுக்கும் செயலை கிராம மக்கள் பாராட்டினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.